Hi guys, welcome to Tamilian Brothers. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கொலத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் பத்தி தான். இந்த வீடியோல டீடைலா எல்லாத்தையும் காட்டியிருப்பேன். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கரெக்டாக எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்திருப்பேன். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இங்கே வந்து நிறையான வகையான ஃபிஷஸ்லாம் வந்திருக்கு. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இல்லையான்னு போட்டிருந்தேன். மன்னடி ஃபிஷ் மார்க்கெட்டுக்காக வந்து மன்னடி பெட் மார்க்கெட்டுக்காக வந்து நான் காலையிலேயே போக வேண்டியதாக இருந்துச்சு. 6 to 7 மாதிரிக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. சரி, இந்த வீடியோவில் வந்து நான் கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டை நல்லாவே எடுக்கணும், கொளத்தூருக்கு எடுக்கணுன்றனால லீவ் டைம் சண்டேயில் கரெக்டாக ஒரு ஈவினிங் டைம் நான் போனது வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 அப்படி அந்த டைமில் இருக்கும். அப்போ தான் நிறையா ஃபிஷஸ்லாம் பேக்கெட் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க. முதல்ல நம்ம போனோடனே ருத்ரா அக்வாரியமுக்கு நம்ம வந்து போனோம். வெளியே பார்த்திங்கன்னா ருத்ரா அக்வாரியமில் நிறைய ஃபிஷஸ் வச்சுருக்காங்க. ருத்ரா அக்வாரியமில் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே நிறைய பெரிய டேங்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அரோவானாலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. இந்த அரோவானாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது பார்த்திங்கன்னா ₹1300 வருது. வாங்கலாம், ஏன்னா ரொம்பவும் நல்லாவும் இருந்துச்சு. சில்வர் அரோவானா. அண்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சம் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. நானே இப்போ தான் வந்து ஃபிஷ்ஷஸ் பற்றி தெரிஞ்சுட்டு வரேன். எனக்கு அவ்வளோவா ஃபிஷ்ஷஸ் பற்றி பேர் தெரியாது, இருந்தாலும் எனக்கு ஒரு பாதியாவது தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா கூட சம் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் பிக் சைஸாக இருந்துச்சு. மேலே பார்த்ததோடு இது வந்து கொஞ்சம் பிக் சைஸு. இந்த வாட்டி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நிறைய விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் அரோவானாஸ். இதை நான் பார்த்திங்கன்னா 900 வருது ப்ரைஸு. இப்போ வந்து நம்ம ருத்ரா அக்வாரியம்குள்ளே போயிடலாம். ருத்ரா அக்வாரியம்குள்ளே போனோடனே நிறைய வகையான ஃபிஷஸ் வச்சுருக்காங்க. கோல்ட் ஃபிஷ் வச்சுருக்காங்க, நிறைய வகையான ஃபிஷஸ் வச்சுருக்காங்க. பீட்டாஸ் வந்து இங்கே ரொம்பவுமே நல்லாயிருக்கு, ஹெல்த்தியாக இருக்குது. மற்ற கடையை பார்க்கும்போது எஸ்எம் அக்வாரியமும் ருத்ரா அக்வாரியம்லேயும் நல்ல பீட்டாஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ருத்ரா அக்வாரியமில் எல்லா பீட்டாவும் 100 to 150 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஃபுல் மூன் இருக்குது. ஃபுல் மூன் இங்கே வச்சுருக்காங்க. ஃபுல் மூன் அண்ட் ஆஃப் மூன் அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ருத்ரா அக்வாரியமில் பார்சல் சர்வீஸும் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா கூட வந்து பார்சல் சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க. நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டாக இருந்துச்சு. இது செம்ம அழகாக இருந்துச்சு. ஏன்னா ரெட் அண்ட் ஷேடு இந்த டார்க் ப்ளூ ஷேடு வந்து இருந்துச்சு. அண்ட் அதுக்கு கீழே வந்தோன்னா ட்ரே மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பவுலில் வச்சு நல்ல ஒரு ட்ரே மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் க்ரீனி ஷேடு வச்சு ஒரு டார்க் ப்ளூ கலரில் வந்து ஒரு பீட்டாக இருந்துச்சு. இந்த பீட்டா வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த கலர் நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆல்பினோ வேணால் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு எல்லோ ஷேடு மாதிரி வந்து ரொம்பவுமே ஒரு அழகான பீட்டாவாக இருந்துச்சு. இந்த பீட்டா எனக்கு இருக்கிறதுலே எல்லாத்தோட பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இன்னொன்று எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்ப பீட்டாவில். அண்ட் இந்த பீட்டா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டார்க் ப்ளூ தான். அதுக்கு கீழே வந்தோன்னா அவதார் ஷேடு வச்ச ஒரு பீட்டா. இந்த பீட்டா வந்து நான் ரொம்ப நாளாக பார்க்கணும், நேரில் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு வழியாக பார்த்துட்டேன். இது வந்து பிளாக் கலர் வந்து டெய்லும், பாடி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ வந்து அவதார் ஷேட், அதாவது அவதார் கலர் தான். ஏன்னா டார்க் ப்ளூன்னு சொல்ல முடியாது. இது பார்த்திங்கனால மேலே பார்த்த சூப்பர் டெல்டா வெரைட்டின்னு நினைக்கிறேன். இது இங்கே பார்த்தீங்கன்னா அதே கோல்டு தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. டார்க்காக இருந்தால் நல்லா இல்லை, கொஞ்சம் லைட்டாக அப்படி இருந்தால் நல்லாயிருக்கு. இந்த அக்வாரியமில் பார்த்தீங்கன்னா பவுல்லாம் ரொம்பவுமே க்ளீனாக வச்சுருக்காங்க. ஏன்னா மற்ற அக்வாரியமாக பார்க்கும்போது ருத்ரா அக்வாரியம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா க்ளீனாக வந்து அந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை. இத்தனை பீட்டாஸ்க்கும் நான் க்ளீன் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்கன்னு நான் பார்த்ததில்லை. அண்ட் இங்கே இருக்க எல்லா ஃபிஷ்ஷஸுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இங்கே வந்து சீப்பாக கிடைக்கிது ருத்ரா அக்வாரியமில். அவங்களோட போஸ்டர் வந்து நான் காட்டுறேன், அவங்களோட பேனர், அதாவது ருத்ரா அக்வாரியமோட பேனரை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பி அக்வாரியம் கீழே வந்து சம் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் வச்சுருக்காங்க. இது வந்து பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு 100 rupees நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா கொஞ்சம் கோய் ஃபிஷ் வச்சுருக்காங்க. ரெண்டு கோய் ஃபிஷ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 130 rupees இந்த ஒரு ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் பேர் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். மாலிஸ்லாம் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இதெல்லாம் பேரண்ட் சைஸ் மாலியாக இருக்குது. ஒயிட் அண்டு பிளாக் இருக்குது. இது வந்து 50 rupees வருது. மொத்தமாக ஒரு 5 5 போட்டிருப்பாங்க. மொத்தம் 10 மாலிஸ் இருக்குது.
இதுவும் ஒரு 10 மாலிஸ் தான். ஆனால் வந்து கோல்டும் வந்து பிளாக்கும் வந்து மிக்சடு மாலி மாதிரி. இது வந்து 100 ருபீஸ் வருது. அண்ட் அதே மாதிரி தான் பிளாக் மாலி தனியாகவும் கிடைக்குது, ஒயிட் வேணும்னா ஒயிட்டோடையும் சேர்த்து கிடைக்கிறது. எவ்வளோ வேணுமோ அத்தனை மாலிஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பேக்கெட் ஃபிஷ்ஷில் வந்து அவங்க கொடுக்குறத நம்ம வாங்க முடியும். தனியாக வாங்கணும்னா அந்த அக்வாரியமில் போய் வாங்கிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோல்டு ஃபிஷ்ஷு, நல்ல ஒரு பேரண்ட் சைஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய கோல்டு ஃபிஷ்ஷு, பேபி கோல்டு ஃபிஷ்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வாங்கிட்டு போனாலும் அது நல்லா வளர போகிறதில்ல. இங்கே வாங்கணும்னா கொஞ்சம் பிக் சைஸில் இருக்குது. அண்ட் வந்து 150 ருபீஸ் வருது. இது கொஞ்சம் சின்ன கோல்டு ஃபிஷ்ஷு, ஒரு பேபி கோல்டு ஃபிஷ் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 10 இருக்குது, மொத்தமாக சேர்த்து ஒரு 7 இல்லை 8 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வருது அந்த கோல்டு ஃபிஷ்ஷுங்களாம். அண்ட் ஏஞ்சல் ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஏஞ்சல் ஃபிஷ் வந்து ரொம்பவுமே பெரிய ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஏன்னா இந்த அக்வாரியமில் தான், இந்த அக்வாரியம்ஸ் இந்த குளத்தூர் சைடில் வந்தால் தான் இந்த ஏஞ்சல் ஃபிஷ்லாம் கொஞ்சம் பெருசாக விற்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து 100 ருபீஸ் விற்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா நல்ல அக்வாரியமாக பார்த்து வீடியோ எடுக்கலாம். கொஞ்சம் பேக்கெட் ஃபிஷ் நல்ல நிறைய வச்சுருந்தா கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம். கூட்டம் இல்லாத இடத்துல பார்த்தேன்றனால கொஞ்சம் நாங்கள் முன்னாடி போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபிஷ் கடை இருக்குது. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மாலி ஃபிஷ்லாம் வந்து 100 ருபீஸ்னு விற்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15 அந்த ரேஞ்சில் போட்டிருப்பாங்க. அது வந்து 150 ருபீஸ் போடுறாங்க மொத்தம் ஒரு பேக்கெட் மாலி ஃபிஷ்ஷஸ்ஸு. இங்கே வந்து ட்ரை கலர்ஸ் மூணு கலருமே போட்டுடுறாங்க, பிளாக்கு ஒயிட்டு கோல்டு இந்த மூணு கலருமே போட்டு ஒரு மிக்சடு மாலியுமே நிறையா போட்டுடுறாங்க. இந்த கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. நான் இந்த மாதிரி கப்பீஸ் இது வரைக்கும் வளர்த்ததே கிடையாது. நான் வந்து ரெட்டையர் கப்பீஸ் இதை தான் வளர்த்துருக்கேன். இந்த மாதிரி கப்பீஸ் பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 10 கப்பீஸ் வந்து 100 ருபீஸ்னு வாங்குவோம். இதுவுமே ஒரு 5 இல்லை சாரி ஒரு 7 அப்படி இருக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கிற கப்பீஸ் இதெல்லாம். இது வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவும் 100 ருபீஸ் தான் அந்த பேக்கெட். ஒரு பேக்கெட் வந்து 100 ருபீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோல்டு ஃபிஷ் வச்சுருந்தாங்க. என்னாலே நம்ம முன்னே இவ்வளோ கோல்டு ஃபிஷ் வந்து 50 ருபீஸ்ன்னு தராங்கன்னா தெரியல. எல்லா கடையிலையுமே நான் அன்றைக்கி போயிருக்கும் போது ஃபுல்லாகவே வந்து ஆஃபருங்களாக இருந்துச்சு. இந்த கோல்டு ஃபிஷ்ஷுங்களுக்கு நிறைய கோல்டு ஃபிஷ் வந்து 50 ருபீஸ்ன்னு அப்படி விற்கிறாங்க. இந்த கடையில் கொஞ்சம் கோல்டு ஃபிஷ் நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாலி ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த கடையில் வந்து மாலி ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு 5 அந்த கப்பி அந்த மாலிஸ் தான் வந்து 50 ருபீஸ்னு விற்கிறாங்க. இந்த வாட்டி இந்த நியூ ஃபிஷ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எந்த வாட்டியுமே இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த ஃபிஷ் வந்து இல்லவே இல்லை. இப்போ வந்து நியூவாக அந்த ஃபிஷ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிஷ் பேர் எனக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோய் ஃபிஷ் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் டெயில் கப்பீஸ் வச்சுருக்காங்க. கூடவே வந்து ஒரு எல்லோ கலர் டெயில் வச்சு ஒரு பிளாக் ஸ்பாட் வச்சு ஒரு கப்பீஸ் இருக்குங்க. ரெட் டெயில் கப்பீஸும் அந்த கப்பீஸும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கனாலும் 100 ருபீஸ்க்கு வருது. அண்ட் இந்த வாட்டி தான் புதுசாக வந்து கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் பீட்டாஸ் எல்லாம் பேக்கெட்டில் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க, விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் ஒரு பீட்டா. ஃபுல் மூன் எல்லாமே ஃபுல் மூன் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஃபுல் மூனாக ஆஃப் மூனாக தெரில, சம் பாதி ஆஃப் மூனாக இருக்குது, பாதி ஃபுல் மூனாக இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் வச்சுருக்காங்க. கோல்டு ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்ஸ் இந்த மாதிரி இருக்க கோல்டு ஃபிஷ்ங்க. சரி வாங்க கைஸ், நம்ம வந்து பேக்கெட் ஃபிஷ்ஷை கொஞ்சம் பார்த்துட்டோம். சரி கொஞ்சம் அக்வாரியம் பற்றி பார்ப்போம். அக்வாரியமில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எம் அக்வாரியமில் வந்திருக்கோம். எஸ்எம் அக்வாரியம் வீடியோ வந்து தனியாகவே போட்டிருக்கோம் பீட்டா கலெக்ஷன்னு. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கூடவே மேலே ஐகார்ட்லேயும் லிங்க் தரேன். எஸ்எம் அக்வாரியமில் ஆல்ரெடி வீடியோ எடுத்திருக்கோம். இருந்தாலும் இப்போ நியூவாக லாக்டவுன் முடிஞ்சோடனே என்னென்ன வச்சுருக்காங்க, எப்படி அவங்க பார்சல் சர்வீஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கேயும் பார்சல் சர்வீஸ் ரொம்பவே பக்காவாக பண்ணித்தராங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியான் கேலக்ஸி கோய் கேலக்ஸி இருக்குது. சாரி கோய் கேலக்ஸி நியான் கேலக்ஸி இல்லை சாரி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம ஆல்பினோ பீட்டாஸ் வச்சுட்ருந்தாங்க, ஆஃப் மூன் ஆல்பினோஸ். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வேரியேஷன் நல்ல ஒரு பீட்டா நிறைய வச்சுட்ருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 அந்த ரேஞ்சில் தான். இந்த பீட்டா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி.
ரெட் கலர் வச்சு கூடவே வந்து ஒரு லைட் ப்ளூ மாதிரி வச்சுருந்துச்சு. அண்ட் இந்த பீட்டா வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துச்சு. அண்ட் கலர் ரேடியேஷன் கொஞ்சம் வேரியேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த பீட்டாக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. எஸ்எம் அக்வாரியமில் பீட்டாஸ்னால் ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா அந்த கடையில் பீட்டாஸ் தான் விற்பாங்க. போன வாட்டி வரும்போது இங்கே ப்ரீடிங்லாம் விட்டுருந்தாங்க, ஆனால் இந்த வாட்டி வந்து விடலை. ஏன்னா நிறையா வந்து இடமே உங்களுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் நான் போகும்போது அந்த இடத்துல விடலை. நிறையா பாட்டில்ஸில் வந்து நிறைய பீட்டர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து 250 வரைக்கும் பீட்டர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து கிங் கோப்ரா டெயில் அந்த பீட்டாஸு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் இயர் பீட்டா. எனக்கு பிடிச்சதே வந்து இந்த எலிஃபெண்ட் இயர் பீட்டா, ப்ளக்காடு, ஆஃப் மூன், இந்த பீட்டாஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃப் மூன் கூட எனக்கு அதிகமாக பிடிக்காது. இந்த ப்ளக்காடும் எலிஃபெண்ட் இயரும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெய்ல் ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலிஃபெண்ட் இயருக்கு டெய்ல் ஷார்ட்டாக இருக்குது. எலிஃபெண்ட் இயர் ஃபுல்லும் இருக்குது, ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்காங்க, ஷார்ட்டாக தான் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பீட்டா பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த எல்லோ ஷேட் வித் ஒயிட் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அந்த கலர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பீட்டாஸில். ரொம்ப கலர் வேரியேஷன் ரொம்ப அதிகமான பீட்டாஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இந்த அளவுக்கு மைல்டாக இருந்தாலும் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லென்த்தாக கரெக்டாக எடுத்திருப்பேன். அது ரொம்ப போட்டால் உங்களுக்கு பிடிக்காது, பார்க்குறதுக்கு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பார்க்கணும், நல்லாவும் இருக்கணுன்றனால ரெண்டு பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஒரு 13 நிமிஷம் கிட்ட இருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவும் ஒரு 13 நிமிஷம் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் இருக்குது, ஆஃப் மூன் இருக்குது, ப்ளக்கார்ட் இருக்குது, கோய் கேலக்ஸி பீட்டாஸ் இருக்குது. கோய் கேலக்ஸி பீட்டாஸ்லாம் இந்த வாட்டி தான் கவர் பண்ணுறேன். ஏன்னா அந்த போன வாட்டி வந்து அந்த 250 150 இந்த ரேஞ்செல்லாம் கவர் பண்ணலை. 150 வந்து கவர் பண்ணியிருப்பேன், 250 வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 250 வந்து என்ன என்ன பீட்டாஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோய் கேலக்ஸி பீட்டாஸ் இருக்குது. கோய் கேலக்ஸி பீட்டாஸ் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. நான் இப்போ தான் கோய் கேலக்ஸி பீட்டாஸ் வந்து நேரில் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. நியோ கேண்டி அந்த டைப் பீட்டாஸ்லாம் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சம் பீட்டாஸ் வச்சுருக்காங்க. இந்த பீட்டாஸ் வந்து 150 ருபீஸ் வருது. டபுள் டெயில் பீட்டாஸ், அதாவது ஒரு டெயில் இருக்கும், அதோட பக்கத்துலேயே இன்னொரு டெயில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ வந்து இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி எஸ்எம் அக்வாரியமில். எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலை. 5 பீட்டாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீட்டா ஃப்ரீ. எந்த பீட்டா வேணுமோ நம்மளே எடுத்துக்கலாம். ஒரு 5 பீட்டாஸ் வாங்கினோம் எப்படியாவது, ஒரு 5 பீட்டாஸ் வாங்கினீங்கன்னா கூடவே வந்து ஒரு பீட்டா ஃப்ரீ. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் குட்டி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.